நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வனத்துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணாலே போதும், என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் வந்து சேரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா, வனத்துறையில் 2520 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்க்குறப்ப நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் செய்திருந்தாலே இந்த வனத்துறைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முழுமையான தகுதியுடையவர்கள். ஸோ யார் யார் எல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன அரசு அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க எல்லாமே ரெடியாக இருந்துக்கோங்க. வனத்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் வனத்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆகஸ்ட் 22ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் இது நமக்கு செய்தியாக வந்திருக்கு. வனத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என வனத்துறை அமைச்சர் ஊட்டியில் கூறினார். ஸோ ஊட்டியில் செய்தியாளர்களிடம் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வனத்துறையில் பார்த்திங்கன்னா சென்ற மாதத்திலேயே நார்மலாக டெம்பரரி போஸ்டிங்கில் ஒரு சில இடத்துக்கு எல்லாத்துக்குமே வேக்கன்சிஸ் எல்லாமே எடுத்தாங்க. ஸோ ஆனாலும் வனத்தை காப்பாற்றணும், வனத்துறையில் இன்னும் மேன் பவர்ஸ் எல்லாமே கொடுக்கணும், ஸோ வனத்துறையை மேம்படுத்தணும், அதுக்காக நிறைய மேன் பவர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க இப்போ. இதனால் பார்த்திங்கன்னா வனத்துறையில் வேக்கன்சிஸ் எல்லாமே நமக்கு உண்டாயிட்ருக்கு. தமிழக முதல்வராக முக ஸ்டாலின் பதவியேற்ற நாள் முதல் அனைத்து துறைகளிலும் பல்வேறு மக்கள் நலப்பணிகளை செயல்படுத்தி வருகிறார். அதில் முக்கியமான மக்கள் நலப்பணின்னு பார்த்தீங்கன்னா வனத்துறையில் வேக்கன்சிஸ் எல்லாமே நிரப்பணும். ஸோ அதனால தான் இந்த நிரப்புனாலே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு எல்லாமே வேலை உண்டாகும். ஸோ வேலை வாய்ப்பில் வரப்போ பார்த்தீங்கன்னா வனத்துறைக்கு முக்கியம் எல்லாமே 8ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி எந்த கேட்டகரி படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்புகள் அனைத்துமே உருவாக்கப்படும்ன்றதுனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே இன்னும் ஓரிரு மாதங்களில் முழுமையாக நிரப்பப்படும். காட்டு யானைகளுக்கு ஏற்படும் ஆந்த்ராக்ஸ் நோய் பாதிப்பு குறித்து தனிக்குழு அமைத்து கண்காணிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வனத்துறையில் முக்கியமான வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி அமைச்சர் கூறிய செய்தி. ஸோ விரைவில் நம்ம வனத்துறைக்கு உண்டான அஃபிஷியலான தமிழகத்திலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு மூலமாக. ஸோ தமிழ்நாடு அரசு மூலமாக அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடித்திருக்கு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மேலும் பார்த்தீங்கன்னா, தொலைதூர கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்களின் கிராமத்தை போக்கும் வகையில் நடமாடும் ரேஷன் கடைகள் அவர்கள் வசிப்பிடத்திற்கு சென்று பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வனப்பரப்பை 33% அதிகரிக்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. மானிய கோரிக்கையின் போது அனைத்து விவரங்களும் முறையாக அறிவிக்கப்படும். டேன்டி தொழிற்சாலைகள் நடத்த 10 ஆண்டு காலமாக நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் டேன்டியை லாபத்தில் இயக்க நடவடிக்கையும் எடுக்கப்படும். மனித வனவிலங்குகள் தடுப்பது கடினமான பிரச்சனையாகும். மனிதன் வனவிலங்குகளை தடுப்பது, வனவிலங்குகளால் பாதிக்கும் மக்களுக்கு உரிய இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும். வனத்துறையில் கடைநிலை ஊழியர்களாக பணியாற்றும் வேட்டை தடுப்பு காவலர் பணி நிரந்தரம் செய்யப்படுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வனத்தில் இருக்கிறவங்கள அந்த வன பாதுகாப்பாளர் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த இடைநிலை ஊழியர்கள் எல்லாமே முக்கியமாக அவங்கள எல்லாமே பணி நிரந்தரம் செய்யப்படுறதும் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதற்கு கல்வி தகுதியை நம்ம பார்க்குறப்ப நீங்கள் பேசிக்காக ஒரு 10ஆம் வகுப்பு பாஸ் செய்திருத்தாலே போதும், உங்கள்கிட்ட ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் நடத்துவாங்க, உங்களுக்கு ஒரு இன்டர்வியூஸ் எல்லாமே காண்டாக்ட் பண்ணுவாங்க. சம் இன்டர்வியூஸ் இருக்கும், சம் போஸ்டிங்ஸுக்கு எதுக்கும் இன்டர்வியூஸ் எதுவுமே இருக்காது. இதை எல்லாமே நீங்கள் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வனத்துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்புகள்.